الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணிய பெருக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் கொண்டு சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள் புரிவானாக. எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிப்பதற்கும், அவர்களின் மீது அதிகமாக சலவாத்துகள் ஓதுவதற்கும், அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நபியவர்களுடைய துஆவை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியற புரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் சில மனிதர்களுக்கு துஆ செய்தார்கள். அந்த துவாவை பெறுவதற்கான தகுதியுடையவர்கள் யார் என்பதை ஓரளவிற்கு வரிசையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு மிகச்சிறந்த அழகான இலகுவான ஒரு அமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய முகத்தை அல்லாஹ் வெளிச்சமாக்குவானாக, ஒரு மனிதனுடைய முகத்தை அல்லாஹ் செழிப்பாக்குவானாக, ஒரு மனிதனை அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் மிகச் சிறந்தவனாக ஆக்குவானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சான். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில எப்படி எழுப்பப்படும் அப்படிங்கிறது குறித்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான், சில பேர் முகம் கருத்தவர்களாக எழுப்பப்படுவார்கள், சில பேர் முகம் இருளடைந்தவர்களாக எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த முகம் கருத்தவர்களாக இருளடைந்தவர்களாக யார் எழுப்பப்படுவாங்க? காஃபிர்கள். சரி, முகத்துல ஒரு பஹஜத், பஹஜத்துன்னு சொன்னோம்னா ஒரு வெளிச்சமா, ஒரு ஒளி பொருந்திய முகமா, பார்க்கறதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய முகமாக சில பேர் எழுப்பப்படுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அவங்க யாரு அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சில அமல்கள் செஞ்சிருப்பாங்க. அந்த அமல்ல ஒரு அமல் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்லர் அல்லாஹ் வஜஹ இம்ரஅத்தின் இம்ரான், ஒரு மனிதனுடைய முகத்தை அல்லாஹ் அழகாக்குவானாக. யாருன்னா, மன் ஹஃபிழ மின்னி, என்னிடமிருந்து ஒரு ஹதீஸை அவர் மனனம் செய்தார். சமியா, அவர் கேட்கிறாரு, பிறகு அதை மனனம் செய்து கொள்கிறார். முதல்ல என்ன செய்கிறார், காது கொடுத்து கேட்கிறாரு. ரெண்டாவது அதை மனனம் செய்கிறார். மூணாவது அந்த ஹதீஸ அந்த செய்திய அடுத்தவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறாரே, அவருக்கு அல்லாஹ் பிரகாசமான வாழ்க்கையை தருவானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மூணு அமல் இந்த இடத்துல ஸல்லல்லாஹு குறிப்பிட்டு சொல்றான். ஒன்னு என்ன, ஃபர்ஸ்ட் சமியா மின்னி, என்னிடமிருந்து கேட்குதல், என்னிடமிருந்து கேட்குறதுன்னா ஹதீஸ கேட்கறது, ஹதீஸ கேட்கறதே பெரும்பாக்கியம். அல்லாஹ் எல்லாத்துக்கும் எல்லா நசீபையும் தந்துறது இல்ல, அல்லாஹ் எல்லாத்துக்கும் என்ன செய்யறது இல்ல, எல்லா நசீபையும் தந்துறது இல்ல. சில பேர்த்த தான் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான், சில பேர்த்த நசீமா அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். எப்படி உலகத்துல 800 கோடி மக்கள் இருந்தாலும் 200 கோடி மக்களுக்கு தான் ஹிதாயத், 200 கோடி முஸ்லீம்கள் இருந்தாலும் கூட 50-60 கோடி தான் தொழுகைக்கு வர்றவங்க. நாளில் ஒரு பங்கு தான் நினைச்சாங்க தொழுகைக்கு வர்றவங்க. சரி, அந்த 50 கோடி பேர் தொழுகைக்கு வந்தாங்களே, அவர்களுடைய தொழுகைகளில் எத்தனை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த தொழுகையாளிகளில் எத்தனை பேர் தெரிந்த நிலையில் தொழுகிறார்கள், அறிந்த நிலையில் தொழுகிறார்கள்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்ப அறிவு அப்படிங்கிறது நாம தேடி போறதில்லை, அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹ் நாடியவங்களுக்கு தான் அல்லாஹ் அறிவு என்ன செய்வான், கொடுப்பான். எல்லாத்துக்கும் கொடுத்துட மாட்டான். நாம நினைச்சுக்கலாம், நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன், நான் அந்த பயான்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க, பயான்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க, அங்கே இல்லை டைம் இல்லை, தொழுகிறதுக்கே நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, டைம் பத்த மாட்டேன் அப்படி. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இது அல்லாஹ்வுடைய நாட்டம், யாரையும் குறை சொல்றேன்னு நீங்கள் நினச்சிட்டு வேணாம், வெளியில் போய் எதுவும் சொல்லிடுவானா, ஏன்னா எல்லாம் பயமாக இருக்கும், எது சொன்னாலும் பயமாக தான் இருக்குது. அல்லாஹ் எல்லாத்தையும் பாதுகாத்தல் புரிவானாக. அப்போ என்ன நோக்கம்னு கேட்டோம்னா, இந்த மார்க்க தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும். அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்யணும், அவன் மேலே திரும்ப செஞ்சிருக்கணும். அதனால ஹதீஸில் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனிதனை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறானோ, எந்த மனிதனை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பெரிய பாக்கியம் என்னன்னா, சொத்து சுகம் அல்ல, பணங்காசு அல்ல, வீடு கோட்டைகள் அல்ல, அல்லாஹ் என்ன கொடுக்குறான், யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்கத்தின் விளக்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான்.
மார்க்கத்துல விளக்கத்தை அல்லாஹ் என்ன செய்யறான் அவங்களுக்கு தர்றான்னு சொன்னாங்க. எந்த மனிதனுக்கு அல்லாஹ் கயிறை நாடி விட்டானோ அவருக்கு என்ன செய்யறான் மார்க்கத்துடைய விளக்கத்துக்கு. அப்ப மார்க்க விளக்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல, சில பேர்த்துக்கு தான் கிடைக்கும், சில பேர் தான் என்ன செய்யும் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணுங்கிறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கிடைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா சமிஅ மின்னி, என்ன இருந்து கேட்கிறாங்க, கேட்டுட்டு வஹபில் ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்க. ஒண்ணு இல்லை, இந்த ஹதீஸே நீங்க அப்படி மனம் கேட்கறீங்க, நான் இந்த ஹதீஸ் சொல்லுதான், தமிழ்லயா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அரபியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தமிழ்ல நீங்க கேட்கறீங்க என்ன ஹதீஸ் நான் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, முதல்ல கேளுங்க நல்ல காது கொடுத்து, என்னென்ன பேருந்து ஒரு ஹதீஸை கேட்டு அதை மனநம் செய்து அதை பிறருக்கு எத்தி வைத்தால் அவருடைய முகம் நாளை மறுமையும் செழிப்பாகும். இதான் ஹதீஸ், இதை கேட்டுட்டீங்க, இதை என்ன செய்யறீங்க அடுத்து மனநம் செய்றீங்க, ஒரு கல்புக்குள்ள ஓதி சொல்லி பாக்குறீங்க, கல்புக்குள்ள என்ன செய்யறவர சொல்லி பாக்குறீங்க, சொல்லி பார்த்துட்டு என்ன செய்யறீங்க அடுத்து இந்த ஹதீஸை கொண்டு போய் யாராவது மனிதர்களிடத்தில் கொண்டு போய் சொல்றோம், யாராவது ஒருத்தட்ட போய் சொல்றோம், குறைஞ்சபட்சம் ஹதீஸை கேட்கிறோமா, குறைஞ்சபட்சம் என் குடும்பத்துல என் மனைவி மக்கள் பேரன் புள்ள எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் என்ன செய்வேன் நானு சொல்லுவேன். அந்த ஒரு நியத்து மனசுல இருக்கு, அந்த ஒரு அமல் என்ன செய்யணும் கல்வக்குள் இருக்கணும். மார்க்கம் அப்படிங்கிறது அடுத்தவர்களிடத்தில் கடத்துவது, அடுத்த கொண்டு என்ன செய்யறது கடத்து, அதாவது மார்க்கம் அப்படிங்கிறது கேட்டு தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, கேட்டு அதை நல்லா தெரிஞ்சு அறிஞ்சு அதை அடுத்தவர்களிடத்திலே கொண்டு போய் சொல்வது இருக்கிறது, இதுதான் மார்க்கம். நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொன்னாங்க, அத்தீனு அன்னசிஹா, தீன்னா என்ன மார்க்கம்னா என்னங்க சொல்லுங்க, மார்க்கம்னா என்ன, நிறைய பேர் மார்க்கம்னா என்ன நினைச்சிருக்கிறாங்க, மார்க்கம்னு சொன்னா தொழுகிறது, சரியத்துனா என்னங்க தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, குர்ஆன் ஓதுறது, இதை மட்டும்தான் நம்ம பெரும்பாலும் சொல்றோம். ஆனா ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் அப்படின்னு சொன்னா தீன் அப்படின்னா என்ன, உன்னிடமிருந்த செய்தியை அடுத்தவரிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, அந்நசீஹா உபதேசம் செய்ய, உபதேசம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பெரும்பாலும் அந்த வாய்ப்பு நிறைய நபர்களுக்கு கிடைக்கல, எல்லாருமே இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், நம்ம நம்ம கல்புக்குள்ள ஒரு நீயத்து வந்துருச்சு, என்ன நீயத்து அப்படின்னு கேட்டோம்னா இது ஒரு மோசமான நீயத்து, இதை மாத்திக்க முயற்சி பண்ணணும், இன்ஷா எல்லாரும் முயற்சி பண்ணணும், மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். என்ன நீயத்து அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு தெரியும் அதுல நான் சொன்னா என்னுடைய கண்ணி அங்க போயிடும், இந்த செய்தியை நான் போய் சொன்னேன்னா என்னை மதிக்க மாட்டாங்க, அதனால நான் சொல்றது இல்லை. என் பையன் சேட்டை பண்றான், அப்படி சேட்டை பண்றப்ப அவனை திருத்துறதுக்கான வாய்ப்பு என்கிட்ட ஒரு ஹதீஸ் இருக்குது, அதை சொன்னா திருந்துவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆனா நான் சொன்ன அவன் கேட்க மாட்டான், கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் என்னை மதிக்க மாட்டான், அதனால எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னுடைய மனைவிட்ட சொன்னா மதிக்க மாட்டான், என் பிள்ளைகள்ட்ட சொன்னா மதிக்க மாட்டான், என்னுடைய தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னா மதிக்குமா, இந்த மதிப்புங்கிறது எதை கொண்டுன்னு தெரியல, இஸ்ஸத்து கண்ணியம் அப்படிங்கிறது யார்கிட்ட எதுக்கு அப்படிங்கறதே இன்னைக்கு விளங்காம போச்சு. இப்படி வந்தோம்னா அப்படி எந்திரிச்சு நடந்து வந்தோம்னா எல்லாரும் பார்த்து சலாம் சொல்லிட்டா நம்ம மதிக்கப்படுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அது இல்லை, அது இல்லை. ஏன்னா மதிப்பு அப்படிங்கிறது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒன்று, கண்ணியம்ங்கிறது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய, அல்லாஹ் எப்ப கண்ணியத்தை தருவான், எப்ப இந்த மார்க்கத்தை அடுத்தவங்கள்ட்ட எடுத்து சொல்றோமோ தைரியமாக இந்த உலகத்தினுடைய ஆதாயங்களை கருதாமல் மறுமையை முன்வைத்து நாம எப்ப எடுத்து சொல்றோமோ அப்ப கண்டிப்பா என்ன செய்வோம், அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தருவான், அந்த கண்ணியம் தான் நிலையம், அந்த கண்ணியம் தான் மௌத்துக்கு பின்னாடியும் நம்ம நம்மளை பற்றி உண்டான ஒரு நினைவை இந்த சமூகத்தில் தக்க வைத்திருக்கு, அந்த கண்ணியத்திற்கு நாம் முயற்சி பண்ணோம். இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் என்ன கேட்டோம்னா நம்ம வீட்டில் கூட நம்முடைய செய்திகளை நம்ம ரொம்ப என்ன செய்யறோம், ரொம்ப யோசிச்சு சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கணும், அதான் நம்மை பாதுகாக்க வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கடமை, அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னிடந்து கேளுங்க மனனம் செய்யுங்க அதை அடுத்தவங்கட்ட எத்தி வைங்க அப்படின்னாங்க. அப்படி எத்தி வச்சா என்ன கிடைக்கும், உங்களுடைய இம்மையும் மறுமையும் பிரகாசமாக இருக்குன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா அப்படிப்பட்ட பிரகாசமான வாழ்வை நமக்கு தந்தல் புரிவானாக. ஏன்னா நாளைக்கு மறுமையில யாருடைய முகம் கருத்து போய்விட்டதோ, யாருடைய முகம் கருத்து போய்விட்டதோ அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர்கள் நஷ்டவாளிகள் நரகவாசிகள், அவர்கள் நஷ்டவாளிகள் நரகவாசிகள், யாருடைய முகம் செழிப்பாக இருக்கிறதோ அவர்கள்தான் அல்லாஹருக்கு பிடித்தமானவர்கள், அவர்கள்தான் அந்த செழிப்பை உருவாக்குவதற்கு நாம செய்ய வேண்டிய அமல்கள்ல ஒரு அமல் ஹதீஸை படிச்சு மனனம் செஞ்சு பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட நல்ல நசீபை நம் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் வா ஆகிர தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.